ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வைப்பாங்க, பட் வந்து அது ஒரே நாளில் புளிச்சு போயிடும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து செய்ய முடியாது. அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன, அது வந்து எப்படி வந்து நம்ம அரைச்சி வைக்கணும், ஒரு வாரம் வரைக்கும் வந்து மாவை வந்து புளிக்காமல் எப்படி வச்சு நம்ம வந்து இட்லி தோசை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து டெய்லி மாவரைச்சி எடுக்க முடியாது, ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் செய்கிறது கூட பெரிய கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு காலையில் போனால் ஈவினிங் தான் வருவாங்க, அவங்களுக்கும் இதுக்கான டைம் எல்லாமே கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான மெத்தட்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கண்டிப்பாக புளிச்சே போகாது. ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இட்லி மாவு மிக்ஸ் எப்படி பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவு. அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். நம்ம எடுக்கிற உளுந்தோட அளவும் அரிசியோட அளவும் பார்த்தீங்கன்னா 4:1, அதாவது ஒரு பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி. இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரும். அதாவது இட்லிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், தோசை ஊற்றினோம்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் உளுந்து எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படியில் தான் அளவெடுக்க போகிறேன். இதை நாங்கள் படின்னு தான் சொல்லுவோம், அரிசி படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இது இல்லாமல் வேறு நீங்கள் எந்த பொருள்களை அளவெடுத்தாலும் சரி, ஒரு பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி போடணும். இப்போ வாங்க உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படி உளுந்து சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம், கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து அரிசி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து நம்ம உளுந்து அதுக்கப்புறம் அரிசி ரெண்டையுமே நல்லா நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக இட்லிக்கு 4 மணி நேரம் வந்து ஊற வைப்போம். ஆனால் நம்ம இந்த ஒரு வாரத்துக்கானது செஞ்சு வைக்கும்போது அந்த 4 மணி நேரம் ஊற வைக்கிறது வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அரிசி எடுத்துக்கிறீங்களோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகட்டும். நீங்கள் இட்லி அரிசி இல்லை, நீங்கள் ரேஷன் அரிசி இல்லை, இட்லி அரிசி எடுத்துக்கிட்டாலும் என்ன அரிசி நீங்கள் வந்து இட்லிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா அரிசிக்குமே வந்து ஒரே மெத்தடு தான். பாருங்கள், 1/2 ஹவர் தான் ஆகுது, ஆனால் அரிசி இந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. உளுந்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ உளுந்து மிச்சம் இருக்கிறது நம்ம அரிசி அரைச்சி எடுக்கிற வரைக்கும் ஊறுனுச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரிசியை தான் அரைச்சி எடுக்கணும். உளுந்து ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து அப்படியே ஊறி போயிடும், நீர்த்து போயிடும். அப்போ வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து இட்லி கிடைக்காம போயிடும். ஸோ வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சி எடுக்கும்போது நம்ம தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அப்போல்லாம் நமக்கு தண்ணி தேவைப்படுறப்போலாம் இந்த தண்ணியை தான் நம்ம தெளிக்கணும். நம்ம நார்மல் வாட்டர் தெளிச்சோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து அரைய அரைய மாவு வந்து நல்லா ஹீட் ஆகும், அது அந்த ஹீட் ஆகுற அளவுக்கு புளிச்சு வரும். அப்போ வந்து 1 நாள் 2 நாளே நல்லா புளிச்சிருச்சுன்னா அந்த புளிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் இருக்கிற நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்னா சீக்கிரமாக புளிக்காது, ஒரு வாரம் வரைக்கும் பொறுமையாக புளிக்கும். அப்படி புளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை தான் ஊற்றிக்கணும். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் மண்பானையில் தண்ணி வச்சுருந்து அந்த தண்ணியை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வழி தான். இதை விட்டால் வந்து மாவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புளிச்சு தான் போகும். ஸோ இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து காலையிலனா நைட்டுக்கு வந்து எவ்வளோ மாவு தேவைப்படுமோ அந்த மாவுக்கு மட்டும் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக உப்பு இதில் போட்டு மொத்தமாக கரைச்சி வைக்கக்கூடாது. நீங்கள் மொத்தமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் வரைக்கும் புளிக்காமல் இருக்கும், 3வது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு போயிடும். உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறது இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், அதுக்கு மேலே மீறி போச்சுன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு அப்பப்போ எவ்வளோ தேவையோ, இப்போ காலையில் இப்போ வந்து உங்களுக்கு காலையில் இருக்குது அப்படின்னா நைட்டுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. அடுத்த நாள் காலையிலேக்கு நைட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுட்டோம்,
தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வைக்கிற வேலை மட்டும்தான். ஸோ வந்து அப்போ வந்து அப்பப்போ உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப புளிக்காது. நீங்கள் வந்து ஒரு 6 to 7 நாள் வரைக்கும் இந்த மாவு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாவில் நீங்கள் தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து மாவு வந்து அட்டகாசமாக இருக்கும், புளிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.